வணக்கம் மை டியர் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி, வேறு ஒன்றும் இல்லை, சம்பா ரவா பொங்கல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் சம்பா ரவை, 50 கிராம் பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 200 கிராம் வெல்லம். இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்ச சம்பா ரவாவை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ வெள்ளப்பாவு செய்யறதுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கலாம். அது சூடாகிற கேப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை ஒரு பாத்திரத்தில் வச்சோம்ல, இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி ஒரு 4 வாஷ் இல்லை 3 வாஷ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளப்பாவுக்காக தண்ணி வச்சோம்ல, அந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்ச ஏலக்காவெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா டேஸ்ட்டுக்காக ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதை நம்ம இப்போ பொங்கலில் சேர்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்வீட்டான சம்பா ரவா பொங்கல் ரெடி. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தள்ளி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் மக்களே.